இன்னைக்கு நான் என்ன செய்து காட்டி இருக்கறேன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பிலாப்பளம் போட்ட ஒரு குழல் புட்டு தான் நான் வச்சு காட்டி இருக்கறேன் பிலாப்பளம் இருந்தா நீங்க இப்படி செய்து பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் சின்னக்கள்ல இருந்து பெரியக்கள் வரைக்கும் பிடிக்கும் இந்த புட்டு நீ பிலாப்பளம் இருந்தா மிஸ் பண்ணா இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க செய்து சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்க அப்படி இருக்கன்னு நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்கு கறியோ இந்த ஒரு இதுவும் தேவையில்லை பிலாப்பளம் இருந்தாலே புட்டுக்கும் பிலாப்பளத்துக்கும் சொல்ல வாவணும் சூப்பரா இருக்கும் அதுவும் அரிசி மாவு புட்டுக்கும் பிலாப்பளத்துக்கும் சூப்பரா இருக்கும் தூக்கி கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் பிலாப்பளம் இருந்தா மிஸ் பண்ணாதீங்க இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நான் எப்படி செய்து நான்னு ஃபுல் வீடியோவையும் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் थैंक यू பை वटी உங்களுக்கு ஏத்த பீசா நீங்க போட்டு கொள்ளலாம் انا சின்ன சின்ன நான் வெட்டி எடுத்தீங்கன்னா தான் எல்லாம் போட்டு நான் தேங்காய் போட சேர்த்து இதும் போட்டு தான் அவிக்க போறேன் குழல் புட்டுக்கு அப்ப இப்படி சின்ன சின்ன நான் வெட்டினா தான் எல்லாம் எனக்கு அவிச்ச கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்து கொள்ளலாம் மற்ற தேங்காய் போட்டு திருவி வச்சிருக்கேன் இவ்வளவு தான் தேவை நாங்க புட்டு எப்படி குழச்சி எடுக்கறோமோ அதே ஷேப்புக்கு தான் குழச்சி எடுக்கணும் தேங்காய் போடாம பேந்து குழல் புட்டுக்கு தேங்காய் பேந்து போட்டு செய்யறது தேங்காய் போடாம புட்டு அப்படி வருமா குழச்சி எடுக்கறோமோ அதே மாதிரி தான் குழச்சி எடுக்கணும் இப்ப வாங்க இப்படி செய்யறேன்னு பாப்ப இப்ப மாவை குழச்சி எடுப்போம் எல்லாமே அரைச்சு தான் வெச்சிருக்கேன் அவிச்ச கோதுமை மாவு தனி பச்சை மாவுல அவிச்ச கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு எனக்கு தேவையில்லை சுவைக்கேத்த மாதிரி புட்டுக்கு எனக்கு தேவையில்லை இப்ப சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழச்சி எடுக்கணும் ஆகலாம் கணக்க தண்ணியா விட கூட கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழச்சி எடுங்க இப்போ இந்த புட்டு இது கட்டியா வந்திரும் நீங்க அரிசி மாவு செய்து கலந்து செய்யறண்டாலும் செய்யலாம் ஆனா பிலாப்பளம் போட்டு செய்யேக தனி ப்ளேன் மாவுல செய்றீங்கன்னா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு அரிசி மாவு அப்படி பிடிக்கும்னா நீங்க அதலயே செய்து கொள்ளலாம் பிலாப்பளத்துக்கு அரிசி மாவு புட்டு தான் நல்ல டேஸ்டா இருக்கும் நான் இந்த புட்டு பிலாப்பளத்துக்கு போட்டு செய்யறபடியா தனி ப்ளேன் மாவுல தான் எடுத்து இருக்கேன் கோதுமை மாவு அவிச்ச மாவு தான் எடுத்து இருக்கேன் இதுக்கு இதுதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை பார்த்து விட்டு விட்டு குழச்சிடுங்க எல்லாருக்குமே தெரியும் புட்டு குழைக்கிறது நான் தெரியாத ஆக்களுக்கு நான் இப்படி சொல்லி காட்டுறேன் கோதுமை மாவுக்கு டக்குன்னு தண்ணி கூடினாலும் டக்குன்னு களியா வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இது பண்ணினா தான் நல்லா காணும் கையால இல்லாட்டி ஒரு நீட்டு சில்வர் மாதிரி இப்படி இருந்தா அந்த அடிப்பக்கத்தால இப்படி இது பண்ணினீங்கண்டா வந்துடும் இதெல்லாம் செயற்பட்டு வந்துடும் வடிவா அமத்தி அமத்தி பாத்தீங்கன்னா அந்த அடிப்பக்கத்தால செய்யவே எல்லாம் இதா வந்துடும் கலப்பட்டு ஓகே இப்ப இருக்க கையால பிணைஞ்செடுப்போம் கையால பிணைஞ்செடுத்தீங்கன்னா தான் நல்ல ஷேப்புக்கு வருமா வடிவா கையால கசக்கி எடுங்க இப்படி கசக்கி எடுக்கணும் ஈஸியான வேலை தான் அந்த புட்டு கொத்துற எல்லாருக்குமே தெரியும் புட்டு கொத்துறது நல்ல ஒரு ஈஸியான வேலை ஓகே இப்ப கொத்தி எடுக்கணும் அந்த நீட்டு சில்வரால முன்பக்கத்தால கொத்தி எடுக்கணும் கட்டி இல்லாம கொஞ்சம் தூள் பதமா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும்
இதே பதத்துக்கு எடுக்கணும் இந்த தூளை இதுக்கு எடுக்கணும் இப்ப எல்லாத்தையும் கொத்திட்டு காட்டுறேன் அப்படி இருக்கண்டு ஓகே இப்ப கொத்தி எடுத்துட்டேன் பாத்தீங்கடா தெரியும் இப்படி தூளா இருக்கணும் அகலம் கட்டியா இருக்க கூட இப்படி தூள் பதம் இருக்கணும் இப்ப போட்டு எடுப்பேன் குழலுக்கு இருக்கட்டு ஓகே இப்ப குழலுக்கு போட்டு எடுப்பேன் நான் தண்ணி ஹீட் பண்ண வச்சிருக்கிறேன் இப்ப போட்டு எடுப்பேன் உள்ளுக்கு ஒரு தட்டு இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் தட்டு இல்லாம போட்டுறாங்க இப்ப இந்த அப்படியே கொட்டு பெற்றேன் உள்ளுக்கு ஒரு தட்டு இருக்குது தட்டை போட்டுட்டு தான் போடணும் இப்ப இதுக்கு மேல கொஞ்சம் தேங்காப்பு பிலாப்பழம் மா தேங்காப்பு போடலாம் பிலாப்பழம் மா தேங்காப்பு நல்ல டேஸ்டா இருக்கும் விடவே மாட்டேன் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படி பிடிக்கும் நீங்க சும்மா புட்டோட பிலாப்பழத்தை கொடுக்கறத விட இப்படி செய்து பாருங்க ஒரு வித்தியாசமான இதாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுவினம் மூடி போட்டு அவிய வைப்பேன் அவிய வச்சிட்டேன் அவியட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் காணும் அவியறதுக்கு தண்ணி ஹீட் ஆயிட்டு ஆல்ரெடி இப்ப அஞ்சு நிமிஷம் காணும் அவியட்டும் அவிஞ்ச அப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குண்டு அவிஞ்சிட்டு புட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஆவி வருது ஆவி வந்தாலே அவிஞ்சதுக்கு அர்த்தம் இப்ப மாத்துவேன் கொண்டுல கொட்டுவோம் இப்படி ஒரு இது மாதிரி தடி மாதிரி எறும்பச்சிங்களா பின்னால தட்டினீங்களா அந்த உள்ளுக்க போட்டுக்க தட்டால தட்டினீங்களா அப்படியே வந்துடும் இல்லாடி இப்படியே சரிச்சிங்களாலே வந்துடும் இல்லாடி அப்படி ஒட்டு பிடிச்சி அப்படி வராம கஷ்டப்பட்டு சென்றா நீங்க ஒரு கூழ் தண்ணியில தனி பச்சை தண்ணியில ஒரு இந்த சைட்டு இருக்க ஊத்தி போட்டு செய்வீங்க டக்குன்னு குயிக்கா கலண்டிடும் நான் செய்து காட்டுறேன் அதுக்கு பார்க்கவே நல்லா சூப்பரா வருது பிலாப்பழம் போட்டு குழர் போட்டு நல்லாவே வந்திருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பரா வந்திருக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மற்றதையும் அவிச்சு எடுப்பேன் நான் அவிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் இப்ப மற்ற புட்டும் அவிய வச்சு எடுத்துட்டேன் இப்ப புட்டு எப்படி கொட்டுறது ஈஸியா எப்படி கலர்றதை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்படி தண்ணி கூழ் தண்ணி உங்களுக்கு பச்சை தண்ணி இருக்கும் அதை நல்லா கூழண்டும் தேவையில்லை சும்மா ஓரளவுக்கு கூழான தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதை இந்த சைட்டுக்கு இப்படியே சுற்றி வேற ஒருக்கா இது பண்ணுங்க ஊத்துங்க காகலும் தேவையில்லை இப்போ இந்த சைட்டுக்கு ரெண்டா டக்குண்டு ஈஸியாக கலண்டுடும் இல்லாட்டி புதுசாக அப்படி எதுவும் இருந்தால் டக் ஒட்டி பிடிச்சதும் கலராது இப்படி செய்தீங்கன்னா குயிக்காக கலண்டுடும் ஓகே ஓகே இப்போ பாருங்க ஈஸியாக டக்குன்னு வந்துடும் முடியாம சூப்பராக வெறும் புட்டு நாங்கள் பிலாப்பழம் போட்ட அப்படியே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் சும்மா செய்து பாருங்க சும்மா நார்மல் புட்டுண்டா டக்குன்னு குயிக்காக வந்துடும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ரெடி ஒரு சுவையான ஒரு பிலாப்பழம் போட்ட ஒரு குழர் புட்டு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் பிலாப்பழம் இருந்தால் நீங்கள் மறக்காமல் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்